ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 10/9/2020 சார்வரி வருடம் ஆவணி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. இன்றைய நாள் முழுவதும் திதி அஷ்டமி தான். நட்சத்திரம் ரோகிணி. காலை 11:28 பின்பு மிருகசீரிடம். நல்ல நேரம் காலை 10:43 11:45 வரை, மதியம் 12:15 வரை, ராககாலம் மதியம் 1:30 வரை, யமகண்டம் காலை 6:00 வரை, குளிகை காலம் காலை 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விஷாகம் அனுசம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தக்க யோசனையால் மிக்க பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியில் வந்து ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் வந்து உங்களை வந்து ஏளனமாக நினச்சவங்க அல்லது ஏளனமாக பேசினவங்க அல்லது ஏளனமாக பார்த்தவங்கள்லாம் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு தகுதி இன்றைய நாளில் உருவாகும். உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய இன்றைய நாளில் வெள்ளி பிள்ளையாருக்கு நெல்லி கனி படைத்து வேண்டுதல் வைப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகதந்தன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய இதமான வார்த்தைகளால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான நாள். ஜென்ம ராசியிலேயே மனோகாரகன் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மனத்தெளிவு அதிகரிக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வார்த்தையில் வந்து பக்குவம் இருந்துட்டு இருக்கும். சாமர்த்தியமாக பேசுறது அப்படிங்கிற விட சாதுரியமாக பேசி ஒரு சில காரியங்களை வந்து சத்தமில்லாமல் சாதிச்சுக்க முடியும். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அதாவது உறவு வகையில் வந்து இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் தானாக விலகும் அல்லது அந்த சங்கடங்கள் கொஞ்சம் குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண் பிள்ளையாருக்கு மறிக்கொழுந்து சாத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய தொழில் விருத்தியாகக்கூடிய திருப்தியான நாள். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அந்த தொழிலில் வந்து புதுமையான சிந்தனைகள் புதுமையான செயல்பாடுகளை கையாளக்கூடிய ஒரு சூழல்களும் இன்றைய நாளில் உருவாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய எண்ணமும் ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு வந்து நன்கொடை தரக்கூடிய நன்கொடை நல்கக்கூடிய பாக்கியமும் உருவாகும். ஒரு சில பேருக்கு தெய்வ சன்னதியில் தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முக்கணமும் எக்கணமும் நற்காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சபரிகிரிநாதன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LY. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயமான நாள். உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் லாபத்தை வந்து பார்க்க முடியும். அதே சமயத்தில் கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர்னு வந்து லாபம் கிடைக்கக்கூடிய திடீர்னு பெருமளவு யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் மருத்துவத் தொழிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும். சத்துரு ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால எதிரி கூட உங்களை நல்லவர் என்று போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய சூழல்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய கணபதியின் நாமம் சொல்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்சவாகினி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்து PW. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பை நிறைய பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியமான நாள். ஜென்ம ராசியில் வந்து ராசி அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று லாபஸ்தானாதிபதி புதன் பகவானும் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நல்ல வரவுகள் கிடைக்கக்கூடிய நேர்மையான வகையில் நேர்த்தியான வகையில் கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தொழிலாளியாக உள்ளவங்க கூட நம்ம முதலாளியாகணும்னு ஆசைப்பட்டு ஒரு சில வியாபாரம் அல்லது சின்ன சின்ன தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த தொழிலில் வந்து வெகுமதியான லாபம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற ஸ்தானத்தை அடையக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும்.
அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல் எண்ணையும் நவதானிய தோசையும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிம்ம கணபதி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிட்டு போல செயல்பட்டு சில்லறையை அள்ளக்கூடிய நல்ல நாள், அதாவது சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். அதன் காரணமாக உங்களுக்கு ஓரளவு சில்லறை என்று சொல்லக்கூடிய அந்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் இன்றைய நாளில் காண முடியும். பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. விளையாட போன பிள்ளைக்கு கூட ஏதாவது ஒரு விபரீதம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கண்ணும் கருத்துமாக பிள்ளைகளை கவனிச்சுக்கிறது நல்லது. ஒரு சில பிள்ளைகள் அவங்களுக்கே தெரியாமல் தீய பழக்க வழக்கங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அதிகபட்ச கவனம் எடுத்துக்கிறது நல்லது. லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பொதுவாகவே பெண்கள் சார்ந்த அழகு நிலையம் அல்லது அழகு சாதனம் விற்பனை செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் டி நேச்சை கடக்கிறவங்களும் ட்ரைனேஜை கடக்கிறவங்களும் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீகானநாதர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PZ. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். சாதாரணமாக பாதையோரம் கீரை வைக்கிறவங்க, சின்ன சின்ன நடபாத கடை வச்சுருக்கிறவங்க, சின்ன சின்ன சிற்றுண்டி வச்சுருக்கிறவங்க, சின்ன சின்ன பெண்களுக்கான சிறிய தொழிலாக இருக்கக்கூடிய அப்பளம் தயாரிக்கிறது விற்கிறது, ஊதுபத்தி தயாரிப்பு விற்பனை, அதே சமயம் மெழுகுபத்தி தயாரிப்பு விற்பனை, இந்த மாதிரியான தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு, தயாரிப்பு மற்றும் விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக முறுக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடிந்தவன் சாதிப்பான், முடியாதவன் தான் போதிப்பான் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனை முகன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விட்டுப்போன உறவுகள் விரும்பி வந்து சேரக்கூடிய வித்தியாசமான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அந்த ராகு பகவான் இருந்ததுனாலோ, அல்லது பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருந்ததுனாலோ, அல்லது ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருந்ததுனாலோ உறவுகள் வகையில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் தானாக விலகும். உங்களுடைய நல்ல விஷயங்களை, உங்களுடைய நல்ல உதவிகளை நினச்சி பார்க்கக்கூடிய சூழல்கள் மற்றவங்களுக்கு உருவாகும். வரம்பை மீறி பேசினவங்க, அதே மாதிரி முறை மீறி பேசினவங்க, தன்னுடைய உறவு அப்படிங்கிற மாதிரி உள்ளத்தில் இல்லாமல் தேவையில்லாமல் வந்து உங்களை தாறுமாறாக பேசினவங்கெல்லாம் இன்றைய நாளில் தடுமாற்றத்தோடு உங்களை வந்து கவனிக்கக்கூடிய, தார்மீகத்தோடு உங்களை வந்து, அதாவது பாசம், உங்ககிட்ட பாசம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானாக உயரும் வயதை தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை பாலகன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய அகத்தில் தெளிவும் முகத்தில் பொலிவும் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள், அதாவது உள்ளத்தில் வந்து நல்லதொரு தெளிவு இருந்துகிட்டு இருக்கும், முகத்தில் வந்து நல்லதொரு பொலிவு மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். இனம் புரியாத சந்தோஷம், அதாவது சிரித்து சிரித்து பேசக்கூடியது, உங்களுடைய சிந்தனைகளை வந்து, அதாவது சிறகடிச்சு பறக்கிற அளவுக்கு வந்து வித்தியாசமான சிந்தனைகளை உருவாக்குறது, தொழில் ரீதியான வகையில் வந்து முனைப்போடு செயல்படுறீங்க அப்படிங்கிறத விட முன்னேற்றத்திற்கான செயல்பாடுகளை வந்து அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வந்துகிட்டு இருக்கும். என்ன தான் தொழில் இருந்திருந்தால் கூட தொழிலு கூட இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். உத்தியோகத்தில் இருந்தால் கூட மீதி இருக்கக்கூடிய நேரங்களில் வந்து, அதாவது உப நேரங்களில் வந்து ஏதாவது சிறு தொழில் செய்யணுங்கிற எண்ணம் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தன்னை மாற்ற தகுதியுள்ளவரால் தான் உலகை மாற்ற முடியும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தகட்டூர் பைரவநாதர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GY. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு 8 இடத்துல 8 அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நட்டமில்லாத நன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும், பதற்றமில்லாத சூழ்நிலைகளை நீங்களாகவே ஏற்படுத்திக்க முடியும். ஒரு சில சந்தர்ப்பங்களை வந்து எதிர்பார்த்துருக்கிறத விட சாதகமான சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய வல்லமைகளும் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ஆதி புராணேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HS. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் வசந்தமும் வகையாக கிடைக்கக்கூடிய முறையான நாள்.
ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் வீரியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தன வரவை ஈர்த்துக்க முடியும். அதாவது வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளை தக்க வச்சுக்க முடியும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். மாணவிகளுக்கு படிப்பிற்கும் மேலான பண்பாட்டின் மீது ஒரு அம்சம், அதாவது பண்பாட்டின் மீது ஆர்வம் மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி வாய்ப்பை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கால சூழ்நிலைகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குணம் மட்டுமே உள்ளவரிடம் நண்பனும் பகைவராவார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரயாண சித்தி கணபதி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TN. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உயர்வுகளும் உன்னதமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் இருந்துகிட்டு இருக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு உத்தியோகமாக இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் உங்களுக்கான அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் அதற்கும் மேலான நன்மைகள் உண்மையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல விஷயங்களுக்காக அல்லது சொத்து வாங்குறதுக்காக அல்லது இருக்கிற சொத்தை வந்து விற்கிறதுக்காக ஒரு சில வாக்குவாதங்கள் உருவாகும். அந்த வாக்குவாதங்கள் நன்மையில் முடியக்கூடிய உண்மையான சூழலும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் உள்ளவரிடம் பகைவரும் நண்பராவார் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொடிமரத்து விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QH. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார ரீதியான வகையில் சந்திரனை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கான, அதாவது இன்றைய நாளுக்கான ராசி பலன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை பொறுத்து, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் வாங்கி வந்த யோக அதிர்ஷ்டங்களை பொறுத்து, நன்மை தீமைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். உங்களுக்கான உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.